எனக்கு வயசு வந்து 28. சரிங்க. இன்னும் ஒரு 4 மந்த்ஸா மேரேஜ் ஆக போகுது. சரிங்க சார். எனக்கு கொஞ்ச நாளும் மாஸ்டர்பேஷன் பழக்கம் இருக்கு. சரி, அதனால வந்து எதுவும் பாதிப்பு வருமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ரெண்டாவது, மாஸ்டர்பேஷன் பண்ணாத ஆட்களே யாரும் இல்லை, எல்லா ஆண்களும் பண்ணுறாங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம் சார், எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த விதமான செக்ஸுவல் கான்டாக்டும் கிடையாது சார். எனக்கு இது வரைக்குமே மாஸ்டர்பேஷன் ஒன்லி அது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எந்த செக்ஸுவல் கான்டாக்டும் இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஆஃப்டர் த மேரேஜ் வந்து செக்ஸுவல் லைஃப்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத பத்தி எனக்கு ரொம்பவே யோசனையா இருக்கு. அதுல நிறைய வீடியோஸ் பாக்குறோம், அந்த இதுல வந்து நிறையவே நம்மள எல்லாமே குழப்பற மாதிரிதான் பதில் சொல்றாங்க, தவிர யாருமே ஒரு தெளிவான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல சார், அதாவது யார் சொல்றத நீங்க கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் மத்தவங்க குழப்பறாங்கன்றீங்க. யாராவது ஒரு வீடியோ இருந்தா பாத்துட்டு நீங்களா குழம்புனீங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் இருக்கு, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இருக்குது, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இருக்குது, யூரோப்பில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் அசோசியேஷன் இருக்குது, அமெரிக்கன் அசோசியேஷன் இருக்குது. இங்கே எங்கேயாவது உருப்படியான இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்களா? இல்லை சார். இவங்க யாரும் சுயன்பம் பண்ணால் உங்களுக்கு நோய் வந்துடும் சொன்னாங்களா இவங்களில் யாராவது? இல்லை இல்லை, நோய் வருதுன்னு சார், ஆண்மை குறைவு ஏற்படும், குழந்தையின்மை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த விதமாக. அதாங்க, அதைத்தாங்க, அதெல்லாம் நோய் இல்லையா? நீங்கள் யார் இதை பார்க்குறீங்க? லோக்கலில் சொத்தையான ஆளுங்க, யாராவது ஒருத்தன் வேலை இல்லாமல் ஏதாவது போட அதை பார்க்குறீங்க நீங்கள். நீங்கள் யார் இதை பார்க்கணும், சொல்கிறவனுக்கு சொல்கிறதுக்கு என்ன தகுதின்னு பார்க்க மாட்டிங்களா? சரி சார. இல்லை, அது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிபிஏ பண்ணியிருக்கேன். பிடிஏ பண்ணி நீங்கள் வந்து யார் சொல்கிறாங்க, சொல்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா நீங்கள்? சரி சார். அந்த மாதிரி எங்களுக்கு குழப்பமாக மனநிலை இருக்கிறதுனால தான் சார் உங்கள்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் நாங்கள் கால் பண்ணுறோம் சார். அதான் நான் சொல்கிறேன், நான் இந்த நிகழ்ச்சியில் 15 வருஷமாக இதை சொல்லிகிட்ருக்கோம். சரி சார். சார், முதல்ல வந்து சுயின்பம் என்பது இயல்பானது, அது பண்ணுன்னா எல்லாருக்கும் வரணும். அப்படி ஏதாவது அதில் பிரச்சனை வரும்னா இந்தியாவில் இவ்வளோ ஜனத்தொகையே இருக்காது, யாருக்கும் குழந்தையே பிறக்காமல் இருந்திருக்கும். சரி சார். இந்தியாவில் 137 கோடியை தாண்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேகமாக. ஓகே சார். அதனால் சுயின்பம்னால எதுவும் வர்றதில்லை, மக்கள் தொகையெல்லாம் குறையறதில்லை, குழந்தையெல்லாம் போகிறதில்லை. சரி சார். அதனால் நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் கம்பீரமாக கல்யாணம் பண்ணுங்கள், பயந்துக்கிட்டே கல்யாணம் பண்ணாதீங்க, அது ஆபத்தானது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி இன்னொரு டவுட் ஒன்று இருக்குது. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆணுறுப்போட முன் தோல் வந்து இன்னும் வெளியில் வராமல் க்ளோஸாகவே இருக்குது. இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனாலையும் எதுவும் செக்ஸுவலில் பெயின் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா சார்? இந்த கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி சந்தேகமே வரக்கூடாதுங்க. எல்லாம் தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே ஆகாது. இந்தியாவில் எல்லாருக்கும் பின்னால் போகிறது இல்லைங்க. ஓகே சார். நிறைய பேர் வாழ்நாள் ஃபுல்லாக ஆணுறுப்பை மூடியே இருந்து குழந்தை பெற்று மூடியே சாகிற வரைக்கும் மூடி தான் இருக்குது நிறைய பேருக்கு. சரி சார். அதனால் அது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. பிரச்சனை உண்டாச்சுன்னா அதை நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சில பேர் மத ரீதியாக சில ரீஜியனில் வந்து அந்த ரீஜியனில் இருக்க எல்லாருக்குமே சுண்ணத்து பண்ணுறாங்க, அது தேவையில்லை. அது முன்னால் வந்து பண்ணால் பெட்டர்னு கூட ஒரு கண்ணோட்டம் இருந்தது உலகம் முழுவதும். இப்போ அந்த கண்ணோட்டத்தை உலகம் முழுவதுமே அஃபிஷியலாக மாற்றிருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, நம்ம சொந்த கருத்துக்களை பேசுகிறதில்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து உலகத்தில் நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம கருத்துக்களெல்லாம் பேசுகிறதில்ல. உலக அளவில் விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். உலக அளவில் முன்னால் கூட சர்க்கம்ஷன் பண்ணுறது நல்லது, HIV வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, அதெல்லாம் உண்மை தான். கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஆனால் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆணுறுப்பில் அந்த முன்தோலை கட் பண்ணுறது சரியல்ல அப்படின்னு ஒரு இயக்கமே இப்போது யூரோப்பில் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. எங்களுடைய உலக பாலியல் மாநாட்டில் பெரிய அளவில் இதை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அது யூரோப்பில் நடந்தப்போ ஏராளமான பேர் இதை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. தேவையில்லாமல் சுன்னத் பண்ணுறதோ, தேவையில்லாமல் உறுப்புகளை டேமேஜ் பண்ணுறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக யூரோப் முழுவதும் இயக்கமே நடந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அந்த முன் தோலை நீக்கிக்கலாம். பிரச்சனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.